ஹாய் கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு ஒரு தேரி உண்டு இல்லையா. ஸோ அதனால் எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, சேட்டை, மொத்த நடவடிக்கை அதுக்கு இதுக்கு நமக்கும் அதுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட சிமிலியராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் குரங்குன்ற ஒரு வார்த்தை ஒரு ஊரையே படாதுபாடு படுத்திருக்குது ஒரு காலகட்டத்தில். இந்த நாட்டு மக்கள் குதிரை குரங்கை வெறுக்கிற அளவுக்கு ரொம்பவே பெரிய பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது எந்த நாடு, ஏன் அந்த குரங்கை அவங்க வெறுத்தாங்க, அந்தளவுக்கு என்ன பண்ணிச்சு, அது என்ன ஹிஸ்ட்ரி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டில் நார்த் ஈஸ்டில் ஹர்டில் பூல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மங்கியோட நினைவாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த மங்கின்ற வார்த்தையே ரொம்பவே வெறுத்திருக்காங்க. இந்த ஊர் மக்களை, ஹர்டில் பூலுங்கிற அந்த ஊர் மக்களை மங்கி ஹேங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இவங்களுக்கும் மங்கிக்கும் இவ்வளோ தொடர்பு இருக்குது, இவங்க அதுக்காக ஏன் சிலை வச்சுருக்காங்க, ஏன் இவங்களை மங்கி ஹேங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்ன ஃப்ளாஷ்பேக்னா, கிட்டத்தட்ட 1800 இங்கிலாந்தில் உள்ள நார்த் ஈஸ்ட்டில் இந்த ஹர்டில் பூலுங்கிற ஒரு நகரம் இருக்குது. அது ரொம்ப இந்த பீச் ஓரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நகரம் தான். அந்த மாதிரி ஒரு நகரத்தில் இந்த மீன் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு நாள் அவங்களோட போட்டை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஃப்ரெஞ்சு கப்பல் ஒன்று ரொம்ப சிதைவடைஞ்சு அந்த கரையோரமாக ஒட்டி நின்று, அந்த ஃப்ரெஞ்சு கொடி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி கப்பல் ஒன்று வந்து நிற்கிது சரிங்களா. அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது இந்த நெப்போலியன் போர்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கப்பல் கரைதட்டி நிற்கும்போது யாருமே அதில் என்ன இருக்குன்னு போய் பார்க்குறதுக்கும், என்ன இருக்குன்னு கேட்குறது, யாரும் உயிரோடு இருக்காங்களா இல்லை, யாரும் இறந்து போயிட்டாங்களான்னு பார்க்குறதுக்குமே ரொம்பவே பயந்தாங்க. ஏன்னா அது இன்னொரு நாட்டு கப்பல், அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாதுன்றப்போ ஒருவேளை நம்ம ஒரு ஆளுகள் இருப்பாங்களோ, நம்மளை வந்துட்டு எதுவும் போட்டுதல் வந்திருப்பாங்களோ சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நெப்போலியன் அப்படிங்கிறவங்களால அந்த நிறைய பேர் இறந்ததுனால இவங்களுக்கு அந்த கப்பல் பக்கத்தில் போகவே தோணலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேஃபான ஒரு இடத்துல நின்றுட்டு ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உள்ளே இருந்து யாரும் வராங்களா, யாரும் எதோ நம்மளை வந்துட்டு அடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தயாராக நின்றுட்டே இருக்காங்க. ஒரு சேஃபான இடத்துல இருந்து ஒளிஞ்சு இருந்துட்டு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேட்குது, உள்ளே யாரும் உயிர் பழச்சி இருந்திருப்பாங்க போல. ஒரு கட்டையை வச்சு இன்னொரு கட்டையை வச்சு அடிச்சுட்டு இருக்கிற சவுண்ட் போட்டு கேட்டுருக்கு. இவங்களுக்கு பயம், ஆஹா உள்ளே ஒருத்தர் இருக்கிறான், கண்டிப்பாக நம்ம போக வேண்டாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுதுன்னா, அந்த அலையை வந்துட்டு கப்பலை தள்ளிக்கிட்டே இருக்குல்ல கடலோட, அந்த மாதிரி ஒரு அலை வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் அடித்து அந்த கப்பலை விட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருது, மேலே வந்துடுது. ஸோ இவங்களுக்கு சத்தம் ரொம்ப கிளியராக கேட்க ஆரம்பிச்சுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே ஒரு ஆள் தான் இருக்கிறான் போல், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அங்கே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன அவனா நம்மளான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி உள்ளே போனோடனே அந்தாலும் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி கையாக பிடிச்சி கையை காலெல்லாம் கட்டி போடுறாங்க, கட்டி பின்னாடி வச்சு கட்டுறாங்க. அந்தால் கத்துறாப்பில் பயங்கரமாக கத்துறாப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, காலெல்லாம் முடி, கையிலெல்லாம் முடி, உடம்பெல்லாம் முடி, தலையெல்லாம் முடி, எல்லாமே ரொம்ப முடிய ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த ஆளுக்கு. இருந்தாலும் பார்க்கவும் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப குட்டையாகவும், உடம்பு ஃபுல்லாக முடியோட தான் இருந்திருக்காரு. அதான் உள்ளே ஒரு குரங்கு தான் இருந்திருக்கு, அந்த குரங்கு தான் உள்ள உட்காந்து தட்டிகிட்டே இருந்திருக்கு. அதனால் அந்த குரங்கை வந்துட்டு இவங்க வேறு யாரோ நினச்சி பிடிச்சி வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. குரங்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு, என்னென்னா அந்த ஃப்ரெஞ்சு நாட்டோட மிலிட்ரி ட்ரெஸ் போட்டிருக்குது. அது இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற சின்னமும் இந்த கப்பலில் இருக்கிற சின்னமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஸோ ஓகே இது ஏதோ சீரியஸான விஷயம் போல் அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு குரங்கு கூட வித்தியாசம் தெரியாது நீங்கள் கேட்கலாம். இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா, அந்த பிரிட்டிஷ் அரசு இருக்கு இல்லையா, அதாவது இப்போ இந்த இங்கிலாந்து அரசு இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கோ இதுக்கோ வந்து முன்னாடியெல்லாம் அந்த கார்ட்டூன் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வரைகிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரைகிறப்போ இவங்க யாரையுமே இந்த நெப்போலியன்ஸையோ யாரையுமே போய் பார்த்தது கிடையாது. அந்த நம்ம இப்போ தான் ஃபோட்டோ ஷேர் அந்த மாதிரி நெட்ஒர்க்லாம் இருக்கீங்களா, ஸோ அப்போ எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்ட்டூன் மாதிரி இருக்கிற மட்டுமே இவங்க பார்த்து இவங்க இப்படி தான் இருப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்காங்க. கார்ட்டூன்னா எப்படி இருக்கும், கழுத்து ரொம்ப ஊசியாக இருக்கும், உடம்பு சிறுசாக போட்டுரும், அப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க. இன்ன வரைக்குமே கார்ட்டூன் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ உண்மையாகவே ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்களோன்னு நினச்சி இவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் ஒரு குரங்கு கூட, குரங்குக்கும் மனுஷனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் அந்த குரங்கை பிடிச்சி கட்டி போட்டு, ஓகே அந்த எல்லா சின்னமும் ஒரே மாதிரி இருக்குது, இவன் வந்துட்டு ரைட்டரா, இவன் வந்துட்டு ஃப்ரெஞ்சோட உளவாளி தான், நம்மளை உளவு பார்க்க வந்திருக்கான், இவன் நம்ம விடவே கூடாது, இவன் என்ன பண்ணுறோம் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன ஒரு சின்ன குரங்கை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சரி, முடி அதிகமாக இருக்கும் போது தெரிய வேணாமா, அது நம்மள மாதிரி இல்லை, ஒரு நார்மலான ஒரு வேற ஒரு விஷயம் அப்படின்னு என்ன நினச்சிருந்துருக்காங்கன்னா, இப்போ இன்னொரு ஆம்பளைக்கும் இல்லை இன்னொரு பொம்பளைக்குமே முடி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஆம்பளை உனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ரொம்ப ஈஸியாகவே விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீச் அந்த அவங்க பார்த்தது பீச் வரது இல்லையா, ஸோ பீச்லேருந்து கொஞ்சம் கரைக்கு கொண்டு விட்டாங்க. கரையில் ஏதாவது ஒரு மேட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அதை பிடிச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்கானுங்க. இதை என்ன அந்த பாஷா படுத்துகிற மாதிரி, சொல்லுங்கள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்கானுங்க. ஆனால் அது வழியில் பயங்கரமாக கத்திருக்கு, இவங்களுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியாது இல்லையா, ஒரு வேளை ஃப்ரெஞ்சில் தான் பேசுகிறான் போல், பார்த்தியா என்ன பண்ணாலும் அவன் மொழியை விட்டு பேச மாட்டேங்கிறான், அவன் கண்டிப்பாக உளவாளியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க, நீங்கள் எங்கள் மொழி இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு அந்த கத்துறத ஃப்ரெஞ்சு மொழி இவனுங்க நம்பிக்கிட்டு இருந்திருக்கானுங்க சரியா. ஸோ அதனால் அவனுக்கு என்னெல்லாமோ அடிக்கிறானுங்க, அது கத்திக்கிட்டே இருக்குது, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் அடிக்கிறோம், இவ்வளோ தூரம் பண்ணுறோம், என்ன பண்ணாலும்
சுரணியே இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடறானுங்க. இவனை கத்திட்டே இருக்கு இல்லையா, ஸோ இவனை விட்டா நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவான். அவன் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்பை வேலை பார்த்துருக்கான், வேவு பார்த்துருக்கான், விட்டா நம்மளை பற்றி எல்லாமே போட்டு கொடுத்துருவான். அந்த கவர்மெண்ட் அவன் பார்க்க ஸ்பை மாதிரி இருக்கான், போட்டு கொடுத்துருவான். அதனால் என்ன மேடம், நம்ம வந்துட்டு நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பீச்சுக்கு வெளியே ஒரு கம்பு நட்டி அப்புறம் அந்த கயிறு மேலே அந்த கழுத்தை குரங்கோட கழுத்தை கட்டி தூக்கில் ஏற்றிடுறானுங்க. உண்மையிலேயே இது ஒரு ஸ்டோரி சரிங்களா, இது நடந்துச்சா இல்லை நடக்கலையா, உண்மையா இல்லை பொருளையான்னு எதுவுமே யாருக்கும் தெரியல. அப்புறம் ஏன் அவங்க அந்த ஊருக்காரங்களுக்கு இந்த குரங்குனா பிடிக்கல, இந்த ஸ்டோரி கேட்டால் டென்ஷன் ஆகிறாங்க, மங்கி ஹேங்கர்ஸ் சொன்னால் கோவப்படுறாங்க அப்படின்னா, 1858 சரிங்களா, 1858 ஒரு ஆள் ஒரு ஒரு ஸ்டேஷனில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஸ்டேஷனில் சும்மா அந்த மாதிரி இது இருக்கு இல்லையா, நாடகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில். அப்போது அந்த மாதிரி நாடகம் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பாட்டாக படித்து விட்டார் சரிங்களா. இப்படி ஒன்று ஒரு சின்ன மெத்து இருந்திருக்கு, ஒரு குரங்கு வந்து செத்து போயிருக்குன்ற ஒரு மெத்து இருந்திருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கானே, இவர் இப்போ சொன்னல நான் அந்த ஸ்டோரி, அதை ஒரு பாட்டு மாதிரி எழுதி 1858 ஒரு ஸ்டேஜில் பாடிட்டார். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, அது ரொம்ப கதையாக ஃபேமஸாக ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு நம்ம ஒருத்தவங்க நமக்கு சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க காதில் போகிறப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போன ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டோரி. ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்காக எந்த வித வரலாற்றில் எந்த வித எவிடன்ஸும் இல்லை, எந்த வித நேரடியான சாட்சியும் யாரும் இல்லை. சாட்சி அப்படி இருந்தாலும் இவங்க இறந்துருப்பாங்க. சாட்சி இருந்ததுக்கான சப்போஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான எந்த வித ப்ரூஃப் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அந்த ஊர்பட்ட பாடு பல வருஷமாக பாடுபட்டுருக்குது. எப்படின்னா இந்த அந்த சொன்ன இல்லையா 1800 அந்த ஹர்ட்டில் புல்ங்கிற நகர் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது, அதாவது ஓல்டு ஹர்ட்டில் புல் நியூ ஹர்ட்டில் புல். அப்படின்னா ஓல்டு ஹர்ட்டில் புல்னால் அங்கே இருக்கிற ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறவங்க, நியூ ஹர்ட்டில் புல்னால் புதுசாக வந்தவங்க சரிங்களா. புதுசாக வந்திருந்தவங்களாம் ஒரு ஏரியா இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஊரில் மேலூர் கீழூர் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறப்போ இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த கதை அந்த ஓல்டு ஹர்ட்டில் புல்ங்கிற இடத்துல தான் சரிங்களா. ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க பார்த்தியா, உங்கள் ஊரில் ஒரு குரங்கு அலையும் அநியாயமாக கொண்டுட்டாங்க, ஒரு குரங்குக்கு ஒரு மனுஷன் கூட வித்தியாசம் தெரியாமல் இருப்பீங்க, உங்களை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கானுங்க. இவனுங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரிலாம் நடக்கலை, இது கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதான் உள்ளூருக்குள்ளே நடந்தது அந்த ஊரில் தான், அந்த பக்கத்து ஏரியாவுமே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓல்டு ஹர்ட்டில் புல்க்கும் நியூ ஹர்ட்டில் புல்க்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இவனுங்க அந்த நியூ ஹர்ட்டில் புல் எடுக்கிற முத வார்த்தை தான், நம்ம ஒரு கிழவிங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த பொருளால் எவ்வளோ தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியும் உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் இந்த குரங்கையே தூக்கில் போட்டவனுங்கனால அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அந்த விஷயத்தை எடுத்து எடுத்து இவனுங்க ஆஃப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவனுங்க அழுகாத குறையா இது இல்லை, இது இல்லை, இது புராண கதை, இது சும்மா கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி எவ்வளோ போராட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த கதை இருந்துகிட்டே தான் இருக்குது, அது உண்மையாக பொய்யான்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த ரெண்டு ஊரும் இப்போ ஒன்றா சேர்ந்து அந்த ஹர்ட்டில் பூலுங்கிற நேம் மட்டும் வச்சு இப்போ இந்த கேலிக்கிண்டலில் மொத்தம் அந்த ரெண்டு ஊரும் சேர்ந்தே மொத்தமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த கேலிக்கிண்டல்ஸை. அப்புறம் அந்த ஊரில் குரங்கு வந்து ரொம்ப விஷயத்துக்கு யூஸ் ஆச்சு. இந்த கட்டுக்கதையை வச்சே நிறைய வியாபாரமே நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படின்னா 1999 ஹர்ட்டில் பூல் யுனைடெட் அப்படிங்கிற ஃபுட்பால் கிளப்பில் இந்த குரங்கு வந்துட்டு தான் அவங்களோட அந்த ஃபுட்பால் கிளப் டீம் இருக்கு இல்லையா, அந்த கிளப்புக்கே அவங்க தான் அந்த சின்னமாக வச்சுருக்காங்க, லோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, லோகோவாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளூரில் ஒரு தேர்தல் நடக்கும் இல்லையா, அதாவது பெரிய தேர்தல் கிடையாது, அந்த ஊருக்குள்ளே சில உள்ளூர் தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் போட்டிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குரங்கு இறந்து போச்சா சொன்னாங்க இல்லையா, அந்த கதையில் சொன்னாங்க இல்லையா, அந்த குரங்கு மாதிரி வேஷம் போட்டு நிறைய ஸ்கூல்களுக்கு அந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு அந்த மாதிரிக்கெலாம் குரங்கு வேஷம் போட்டு வாழைப்பழம் கொடுத்து பிரச்சாரமே பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் அந்த மாதிரி வேஷம் போட்டு போனதுனால 1999 2003 2005 2009 இத்தனை வருஷங்கள் அவர் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. நான் இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, 2005 ஹர்ட்டில் பூலுங்கிற அந்த அதே இடத்துல அதே பீச்சில் கடல்லேருந்து ஒரு எலும்பு அடிச்சுட்டு வந்திருக்கு, அலை அடிச்சுட்டு வர இல்லையா, அந்த மாதிரி எலும்பு வந்துட்டு கரையோரம் வந்திருக்கு. எல்லோரும் உடனே போய் பார்த்து அது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு எலும்பு ஒன்று வந்திருக்கு, பார்க்கவே ஏதோ விலங்கோட எலும்பு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிருக்காங்க. ஆஹா புரிஞ்சு போச்சு, அந்த எலும்பை காட்டிட்டோம்னா அந்த எலும்பு எந்த வித எலும்பாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இவனுங்க அது ஒரு கட்டுக்கதையாக தானே வந்துச்சு, அந்த குரங்கை வந்துட்டு தூக்கில் போட்டாங்கன்றது ஒரு கட்டுக்கதையாக தானே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த எலும்பு வச்சு இவங்க ஏதாவது கட்டுக்கதை கட்டிருக்கான்னு பார்த்துருக்கானுங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்க நேரப்படி பார்த்தா அது ஒரு மானோட எலும்பாக தான் இருந்திருக்கு. அப்புறம் அந்த குரங்கை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா, இன்டர்நெட்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குரங்கை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் நாய்சேகர்னு இப்போ ஒரு கேரக்டர் வடிவே நடிக்கிறார்னா அந்த நாய்சேகர்ன்ற வச்சு நிறைய பேஜஸ் ட்ரோல் பேஜ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி த மங்கி ஹேங்கர்ஸ் அப்படின்னு ஒரு பேஜே இருக்குது, ஹர்ட்டில் பூல் மங்கீஸ் அப்படிங்கிற ஒரு மீம் பேஜ், இந்த மாதிரி ட்ரோல் பேஜ் மீம் பேஜ், அப்புறம் சாக்லேட் கவர் பிஸ்கட் கவர்னு சொல்லிட்டு அந்த குரங்கோட ஃபோட்டோலாம் போட்டு நிறையவே வியாபாரம் பண்ணாங்க, ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி இப்போ யாரும் அதை இன்சல்ட்டாகவும் எடுக்கிறதும் இல்லை, பெருசாக எதுவும் பேசிக்கிறதும் இல்லை. இப்போ அந்த ஹர்ட்டில் பூலுங்கிற அந்த நகரத்துக்கே ரொம்ப பெருமையான விஷயமாக மாறி போயிடுச்சு அந்த குரங்கு. கதையாக தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஒருவேளை அவங்க அன்றைக்கி டார்ச்சர் பண்ணுறப்போ அந்த குரங்கு மட்டும் உண்மையிலேயே வாய்ப்பேச முடிஞ்சிருந்ததுன்னா என்ன பேசியிருக்கோம். ஓகே கேஸ்,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.